வெப்பம் வெப்பநிலை ஹீட்டு டெம்பரேச்சர் கரெக்டா. ஹீட்டோட எஸ்ஐ யூனிட் என்ன? ஹீட்டோட எஸ்ஐ யூனிட் என்ன? ஜூல். ஜூல். கலோரி. டெம்பரேச்சரு கெல்வின். டெம்பரேச்சருக்கு கெல்வின். ஹீட் அப்படிங்கிறது எனர்ஜி சரியா. டெம்பரேச்சர்னா ஒரு பொருள் உள்ள உள்ள மாலிகுள் எவ்வளோ வைப்ரேஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா என்னது அதுக்கு பேர் வெப்பநிலை டெம்பரேச்சர். நமக்கு இருக்கா ரைட். வெப்ப ஆற்றல் ஒரு பொருள் வெப்பம் அடையும் பொழுது என்னென்னலாம் ஆகும்? எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி. எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி ஒரு பொருள் வெப்பம் அடையும் பொழுது என்னென்னலாம் ஆகும்? ஒரு பொருளிற்கு குறிப்பிட்ட அளவு வெப்ப ஆற்றல் அளிக்கும் பொழுது அப்பொருளான ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கீழ்கண்ட மாற்றங்கள். இது எல்லா மாற்றமும் நடக்கலாம் அல்லது ஏதாவது ஒன்று கூட நடக்கலாம், ரெண்டு நடக்கலாம் அல்லது மூணுமே நடக்கலாம் சரியா. ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றலை கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். தண்ணி இருக்குது, அன்னைக்கு வந்தீங்களா சரவணன் நரேஷ் முந்தானத்து வந்தீங்களா? வரலையா? அட்டன் பண்ணலையா? இந்த வீடியோ பார்த்தீங்களா? போய் பாருங்கள். அந்த பொருள் இப்போ இந்த இடத்துல தண்ணி இருக்கு, 30 டிகிரி செல்சியஸ் இருக்கு. ஹீட்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அடுப்பு பற்ற வச்சு விட்டீங்கன்னா அது என்ன ஆகும்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 31, 32 அப்படி போயிட்டே இருக்கும். திட நிலையில் உள்ள பொருள் திரவ நிலைக்கோ அல்லது திரவ நிலையில் உள்ள பொருள் வாயு நிலைக்கோ மாற்றாடி சேஞ்ச் இன் ஸ்டேட் முன்னாடியே தெரியும். திரவமாக இருக்குது, ஹீட்டு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஆவியாகி தள்ளி தள்ளி போகும். இன்னும் ஹீட்டு கொடுத்தீங்க அதேமாதிரி சாலிடாக இருக்குது ஐஸ் கட்டி, ஹீட்டு கொடுத்தா என்ன ஆகும்? நெருக்கமாக இருக்கும் மாலிக்குள்ளு, இன்னும் கொஞ்சம் தள்ளி தள்ளி போகும், அதான் திரவ நிலைக்கு மாறுறது ஓகேவா. அடுத்த திரவ நிலையிலேருந்து ஹீட்டு கொடுத்தீங்கன்னா ஆவியாக மாறும் அதுதான். அதேமாதிரி வெப்பப்படுத்தும் பொழுது பொருள் விரிவடையும். மாலிக்குள் தள்ளி தள்ளி போகுது இல்லை, அப்போ என்ன அந்த பொருள் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒரு பொருளின் வெப்பநிலை உயர்வது அப்பொருளிற்கு அளிக்கப்பட்ட வெப்ப ஆற்றலை சார்ந்தது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுனாக்கா அதுக்கு எவ்வளவு ஹீட்டை கொடுத்துருக்கோம் அதை பொறுத்தது சரியா. மேலும் இது பொருளின் தன்மை மற்றும் நிறையை பொறுத்து மாறுபடும். அதேமாதிரி அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி எதை பொறுத்து மாறுபடுமா? அந்த பொருளோட தன்மை, பொருளுக்கு பொருள் மாறுபடும். பார்ப்போம் பின்னாடி வரும். மற்றும் மாஸ், நிறை. 1 லிட்டர் பால், 10 லிட்டர் பால், எது சீக்கிரம் ஹீட் ஆகும், கொதிக்கும்? ஒரே சைஸ் அடுப்பு 1 லிட்ரு, ஏன்னா மாஸ், இதில் மாஸ் அதிகம் அதில் மாஸ் கம்மி. ஒரே சைஸ் அடுப்பாக இருந்தால் 1 லிட்ரு தான் சீக்கிரம் கொதிக்கும். வெப்ப ஆற்றல்னால பொருள் எவ்வாறு விரிவடையுது அப்படின்னு பார்க்க போகிறோம். பொருளில் வெப்ப விரிவு, பொருளின் வெப்ப விரிவு. பொருள் என்னாவும் எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ பாரு, ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே தண்டவாளம்லாம் இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு கேப் வச்சுருப்பாங்க, ரெண்டு தண்டவாளம் லிங்க் ஆகிற, இது ஒரு ராடு அது ஒரு ராடு இங்கே அட்டாச் பண்ணியிருப்பாங்க, கேப் இருக்கும். என்ன காரணம்? வெயில் காலத்தில் விரிவடையும். இப்போ விரிவடைஞ்சால் நெருக்கு நெருக்கம் வச்சு ஒட்டி இருந்தானுங்கன்னு வச்சுக்கோங்க, தூக்கிக்கும் அப்படி நாங்கள் மேலே தூக்கிக்குவோம். அதனால் தான் என்ன பண்ணுறாங்க, ரயில்வே ட்ராக்கில் இந்த மாதிரி கேப் விட்டுருப்பாங்க. இந்த பாருங்க இந்த கேப் பார்த்துருக்கீங்களா, இந்த கேப். ஏன்னா ஹீட் ஆகும் பொழுது பகலில் வெயில் அடிக்க தான் ஹீட் ஆகும், ஸோ விரிவடையும். அப்போ தூக்கிக்கு ரயில் வந்து என்ன ஆயிரும், இந்த மாதிரி போயிடும், என்ன பிரச்சனை, ரயில் தண்டவாளம் கவுந்துடும் அந்த மாதிரி. அதனால தான் அந்த கேப் வச்சுருப்பாங்க. அதேமாதிரி பில்டிங் நீளமாக கட்டும் பொழுது ஒரு பில்டிங் இன்னொரு பில்டிங், அதேமாதிரி பாலம் இருக்குல்ல, பாலம்
பாலம் பில்டிங் எல்லாம் பாருங்க இந்த மாதிரி கேப் விட்டுருப்பாங்க, தட 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 தடன்னு போகும் பார்த்துருக்கீங்களா, இந்த மாதிரி ஏன்னா விரிவடையும். இப்போ ஒரு பொருள் வெப்பமடைந்தால் விரிவடையும். பரிமாணம் என்ன ஆகலாம், அந்த பொருளோட டைமென்ஷன்ஸ், நீளம் விரிவடையலாம், பரப்பு விரிவடையலாம், பருமன் விரிவடையும், இது எல்லாமே என்னாகும் பெருசாகும் அப்படின்றாங்க. வெப்பநிலை உயர்வால் பொருளின் பரிமாணத்தில் டைமென்ஷன்ஸ், லென்த்து பிரெத்து ஹைட்டு, லென்த்து சாரி லென்த்து ஏரியா அப்புறம் பருமன் வால்யூம் மூணையுமே என்னாகும் விரிவடையும். வெப்ப விரிவு இதுக்கு பேர் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படிம்பாங்க. திரவங்களில் ஏற்படும் வெப்ப விரிவினை சூடான நீரில் வைக்கப்பட்ட வெப்பநிலை மானியில் காணலாம். திரவங்களில் ஏற்படும் வெப்ப விரிவினை சூடான நீரில் வைக்கப்பட்ட வெப்பநிலை மானியில் தெரிஞ்சுக்கலான்றான். ஸோ திடம் திரவம் வாயு மூணு பொருட்கள் என்னவோ விரிவடையும் வெப்பமடையும் பொழுது. திடப்பொருளில் வெப்ப விரிவு சாலிட் மெட்டீரியலில் அணுக்கள் ஆற்றல் நிலை பெற்று வேகமாக தீர்வுரிக்கிறது. ஹீட்டு கிடைச்சோம்னா நான் உள்ள உள்ள மாலிகுல முன்னாடி பின்னாடி அதுரும், ஸோ விரிவடையுது. இதனால் திடப்பொருளானது விரிவடைகிறது. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது வெப்ப நிலை மாற்றத்தினால் ஏற்படும் வெப்ப விரிவு திரவ மற்றும் வாயு பொருட்களை ஒப்பிடும் பொழுது திடப்பொருளில் கம்மியாகும் விரிவடைதில். இப்போ திடப்பொருள் சாலிட் இருக்கு, லிக்யூட் இருக்குது, கேஸ் இருக்குது, மூணுமே விரிவடையும் ஹீட் பண்ணும்பொழுது. பட் சாலிடு ரொம்ப கம்மியாக விரிவடையும், லிக்யூடு கொஞ்சம் அதோட அதிகமாக விரிவடையும், கேஸ் அதோட நல்லா விரிவடையும் ஹீட் கிடைக்க கிடைக்க. அதான் சொல்கிறாங்க ரைட். திடப்பொருள் ஏற்படும் வெப்ப விரிவின் வகைகள் நீள் வெப்ப விரிவு, லீனியர் எக்ஸ்பான்ஷன், லீனியர் எக்ஸ்பான்ஷன், ஓரளவு வெப்பநிலை உயர்வால், ஓரளவுனா ஒரு ஒரு வெப்பநிலையாக ஒரு டிகிரி செல்சியஸோ ரெண்டு டிகிரி செல்சியஸோ அந்த மாதிரி. ஒரே நிமிஷம்.